உள்ள மரபு டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கம்பு முடக்கத்தான் தோசை. சாதாரணமாக முடக்கத்தான் தோசை நம்ம சாப்பிட்ருக்கோம், அதுலேயும் நல்ல பலன் இருக்கும். அதை விட இதில் வந்து கம்பு முடக்கத்தான் தோசையாக எப்படி சாப்பிட்றதுன்னு பார்ப்போம். நல்ல சுவையான உணவு, அதிகப்படியான மருத்துவ குணம் நிறைந்த உணவு. இது எப்படி செய்கிறதுன்னு நல்லா பார்த்துட்டு அதுக்கு பலன்களை பார்த்துக்கலாம். இப்போது கம்பு வந்துட்டு ஒரு கிலோ அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு 50 கிராம் அளவுக்கு வெந்தயமும், 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 5 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் காரம் கம்மியாக விட கம்மியாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இதை எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இது இல்லாமல் கொஞ்சம் ஒரு கப்பு அளவுக்கு அல்லது ஒரு கைப்பிடி பெரிய கைப்பிடி அளவுக்கு முடக்கத்தான் கீரையும் எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம முதல்ல கம்பையும் வெந்தயத்தையும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். நல்லா ஊறினதுக்கப்புறமா எடுத்து அதை அரைச்சிட்டு, அரைச்சிட்டு இருக்கும்போது நல்லா அரைச்சதுக்கப்புறமா அதில் கொத்தமல்லி கருவேப்பிலை வெங்காயம் எல்லாத்தையுமே அதில் போட்டுடலாம். தனியாக மிக்சியில் போட்டு முடக்கத்தான் கீரையை லைட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்து கூட இதோடு கலந்துக்கலாம். கலந்துக்கிட்டு இது அப்படி நல்லா கலந்து தோசை மாவுக்கு எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறமா ஒரு 4 மணி நேரம் கழிச்சு தோசை பார்த்து இதை எடுத்து நம்ம சாப்பிட்லாம். இது வந்து ரொம்ப சுவையாகவும் இருக்கும், நல்ல பலன் கிடைக்கக்கூடியது. சாதாரணமாக முடக்கத்தான் கீரை வந்து மூட்டு வலி சம்மந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வாகவும் நல்ல ஒரு குணமடையக்கூடிய ஒரு மருந்தாகவும் இது அமையுது. இதில் வந்து நம்ம கம்பு சேர்த்து சாப்பிடும்போது மூட்டு வலிகள் மட்டும் இல்லாமல் கண் நோய்கள்லேருந்து வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து எல்லாமே குணமாகும். நம்ம எல்லா ஆரோக்கிய உணவுகள் நம்ம பார்க்குறது அத்தனையிலுமே சொல்கிற பலன்களை விட அதிகப்படியான பலன்களே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து பலனை எதிர்பார்த்து சாப்பிட்றதை விட சாதாரணமாக நம்ம உணவுகளோடு இதை கலந்து கலந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நல்ல பலன்கள் அதிகமாக எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம அடுத்த உணவுகளோடையும் அடுத்த குறிப்புகளோடையும் அடுத்த சந்திப்போம். மரபில் மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.